வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ரவுடிகள் மாமூல் கேட்டு கடைகளை உடைப்பதும் கடையில் உள்ளவர்களை தாக்குவதும் போன்ற ரவுடி சத்தை உடனடியாக தடுத்து நிறுத்தும்படி முதல்வர் ரங்கசாமி அவர்களை நேரில் சந்தித்து வர்த்தக சபை சார்பில் கோரிக்கை மனு அளித்தனர். புதுவை திப்புராயப்பேட்டை அன்னை ஆரோக்கிய மாதா ஆலய 47ஆம் ஆண்டு விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுவையில் இருந்து கோபாலன் கடைக்கு புதிய பேருந்து வழித்தடத்தை போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா, குடிமை பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாஜே சரவணகுமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். உடன் ஊசுடு தொகுதி பாரதிய ஜனதா நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை உப்பளம் தொகுதியில் இருளில் மூழ்கிய பகுதிகளுக்கு தெருவிளக்கு வசதியை கென்னடி எம்எல்ஏ அவர்கள் தனது சொந்த செலவில் செய்து கொடுத்தார். புதுவை அரசின் சமூக நலத்துறை சார்பில் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டையை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் வழங்கினார். முதலியார்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள அட்டையை சம்பத் எம்எல்ஏ வழங்கினார். புதுவை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களுக்கு ஆளுநர் தமிழிசை பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சிறப்பு கூறு நீதி திட்டத்தின் கீழ் கிராமங்களில் அடிப்படை வசதிகளை அமைத்து தர வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமியிடம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மனு அளித்துள்ளார். புதுவையை அடுத்த கரியாம்புத்தூரில் உள்ள அரசு பள்ளியில் பயிலும் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 3 பேருக்கு கொரோனா தொற்று. இதனால் 5 நாட்கள் பள்ளி மூடப்படுவதாக தகவல் வெளியாகி உள்ளது. புதுச்சேரி உள்ளாட்சி தேர்தலுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியீடு. வேட்பாளர்கள் 5 பேருடன் சென்று வீடு வீடாக பிரச்சாரம் செய்ய அனுமதி. புதுவை பாகூர் மதி கிருஷ்ணாபுரத்தில் ₹50 லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை, கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியை செந்தில்குமார் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். புதுவையை அடுத்த அரியாங்குப்பத்தில் கடன் தொல்லையால் பைனான்சியர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். புதுவையை அடுத்த கிருமாம்பாக்கம் அருகே டிரைவரை தாக்கி கொலை மிரட்டல், 2 பேர் மீது வழக்கு பதிவு. புதுவை கோரிமேடு பகுதியில் சிறுவர்கள் மாணவர்களுக்கு கஞ்சா விற்ற 2 வாலிபர்கள் கைது. புதுவையில் இன்றைய வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ். இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் வழங்குபவர்கள் ஸ்ரீ VNM ஜுவல்லர்ஸ், விஜயலட்சுமி நகை மாளிகை, காமராஜ் சாலை, புதுச்சேரி. தங்கம் 1 கிராம் ₹4410, இன்று ₹30 குறைந்துள்ளது. வெள்ளி 1 கிராம் ₹69.10, இன்று 50 காசுகள் குறைந்துள்ளது. இன்றைய பெட்ரோல் விலை ₹99.19, இன்று 6 காசுகள் குறைந்துள்ளது. இன்றைய டீசல் விலை ₹92.51, இன்று 6 காசுகள் குறைந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.